ஹலோ மைடிய ஜலகுட்டேஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரேஸ் ப்ரோ கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்க மணி ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் எப்போயோ வந்துருச்சு பார்த்தம்பி, நீ மேட்ருக்குள்ளவா என்ன விஷயமா வீடியோ போட்டா அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. மணி ஈவெண்ட்டை வச்சு ட்ரிக்கு சும்மா வேறு மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லா ட்ரிக்குமே ஒர்க் ஆகுது, அந்த ட்ரிக்கில் இந்த ட்ரிக்கில் நம்மளாம் போய் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு இருக்கையிலே கொஞ்சம் அதிகமாக ஒர்க் ஆகக்கூடிய ட்ரிக் எடுத்துகிட்டு தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அந்த ட்ரிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் வாங்க பார்த்துடலாம். அப்படி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகணுங்களே கவலைப்படாதீங்க, அந்த டோக்கன் கிடைக்கும். அந்த டோக்கன் வச்சு, அந்த டோக்கன்லேயும் ஒரு பைத்தியக்கார பசங்க ஒரு ட்ரிக் இருக்குது, சரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்த ரெண்டு மூணு நாளைக்கு பக்காக இருந்துச்சு. மேலே பாருங்கள், இந்த பண்டில் 75 போட்டிருக்குதா அந்த டோக்கனு. கீழே அப்படியே வந்து பார்த்தோம்னா அதே பண்டில் இருக்கும். அதே பண்டில் வந்துட்டு இப்போ தான் வந்து 24 hours சொல்லிட்டு மாற்றிருக்கிறானுங்க. நேற்று அதுக்கு முன்னாலாம் அதே பண்டில் இது பர்மனெண்ட்டாகவே 5 டோக்கன் தான் அப்படி வச்சுருந்தானுங்க. பாருங்கள், இப்போ தான் 24 மணி நேரத்துக்கு மாற்றிருக்கானுங்களே. நேற்று எடுத்துருக்கணும், எடுக்காமல் விட்டேன். பக்கில் இருந்துச்சு, நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போட்டு தாக்கிட்டாங்க. எனக்கு வந்து அந்த ட்ரெஸ் பிடிக்காதனால நான் எடுக்கலை. எனக்கு பிடிச்சது இந்த ஜிகு ஜிகு ஜிக்கான்னு பறக்குது பார்த்தீங்களா, இதுதான் வேறு மாதிரி நமக்கு பிடிச்சது. எப்படியோ ட்ரிக்கு ஒர்க் ஆகி எடுத்துட்டோம். சரி, ரைட்டு விடு, மேட்ருக்குள்ளவா. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு காலையில் ஒரு ஈவெண்ட் வந்திருக்கேன் எல்லாருக்கும். உட் பேக்கரு, அப்புறம் என்ன மணி ஹிஸ்டி அமௌண்ட்டுன்னு ஒரு அமௌண்ட் சும்மா தடதடதுன்னு போட்டு சுட்டுட்ருப்பார், அந்த அமௌண்ட்டு வந்திருக்கும். அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. அப்புறம் ட்ரிக்கை பார்த்துருவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தரமான ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதை எத்தனை தடவை தான் நான் சொல்கிறது, எனக்கு சீனே போச்சு இந்த டைலாக் சொல்லி. சரி, ரைட்டு விடு, விட்டோம்னா இங்கே வாருங்க, கன் எடுத்து சாத்து சாத்துன்னு சாத்துறாப்பில். இந்த அமௌண்ட் தான் நமக்கு தேவையில்ல, உங்களுக்கு வேணால் எடுத்துக்கோங்க இந்த அமௌண்ட்டு. உட் பேக்கரு என்ன, டோக்கியோவா? டோக்கியோன்ற மாதிரி தான் போட்டிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டோக்கியோன்னு தான் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். ரேட் ஆஃப் ஃபயரு மற்றும் என்னென்ன போட்டிருக்குதே. சரி, ரைட்டு விடு, வச்சு வளவலன்னு இருக்காத, நேராக இப்போ ட்ரிக்குக்குள்ளே போயிடும். ட்ரிக் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்துருக்காங்க ஆன்லைனுக்கு, அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கே. உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நெட்டை ஒரு ரெண்டு மணி டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஆடம் தலைவர் என்ன இருக்காரு, ஆதி காலத்து ஆடம் தலைவர், அவரை தூக்கி வச்சுக்கோங்க. அவரை தூக்கி வச்சுட்டு திரும்பவும் நெட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக ஆஃப்லைன் போயிருங்க, ஐடி அது மொத்தமாக க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. திரும்ப லாகின் பண்ணி பஸ்லேருந்து வாங்க. வந்துட்டிங்கன்னா அப்படியே ஆடம் கேரக்டரோடு இருக்குமா, வேறு நீங்கள் கன்னு எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக லக்கி ராயிலுக்குள்ளே போயிட்டு, அது என்னாரா கோல்டு ராயில், கோல்டு ராயில் சொல்லிட்டு ஃப்ரீயாகவே ஒன்று தருவாங்க, அதில் ஒரு நாள் சுற்ற சுற்றி விட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே வந்துட்டு ஓம் பஜனை, ஓஹோ பஜனைன்னு சொல்லிட்டு நம்ம ரேஸ் ப்ரோ கேமிங் வாழ்க அப்படின்னு சொல்லி விட்டு ஒரு சுற்ற சுற்றி விட்டிங்கன்னா டான் 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 அப்படின்னு கிடச்சிரும். இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஒர்க் ஆகலாம்னா கழுவி கழுவி ஊற்றுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணலாம் ட்ரிக்கு, நீங்கள் போய் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா பாருங்கள், நானே ஒரு ஸ்பின்னு கண்டிப்பாக, அப்போ ரெண்டு ஸ்பின்னு மூணு ஸ்பின்னில் எடுத்திருப்பாங்க, நம்ம ஒரு ஸ்பின் பண்ணுவாங்க, அந்த இப்போ எடுத்திருப்பேன் இந்த வீடியோவில் வரும், அது போய் பாருங்கள். நம்மளனா வெயிட் கரோ, ஒரே ஸ்பின்னில் எடுத்திருப்போம் கண்டிப்பாக, ஒரே ஸ்பின்னு தான். மறக்காம யார் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம் மக்களே, அதை எங்கே கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, டாடா, சீ யூ மக்களே.